நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா லட்டு. இது ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு. ரவா லட்டு ரெண்டு மூணு விதம் நிறைய பேர் பண்றது உண்டு. இன்னைக்கு நம்ம பண்றது நார்மலா கிராமப்புறங்கள்ல கூட பண்ணக்கூடிய ஒரு செய்முறைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, ரவா லட்டுன்னா நல்லா வறுத்துட்டு அரைச்சு சர்க்கரையும் அரைச்சு அதுக்கப்புறமா அதை சாதாரணமா நம்ம லட்டு கிளற மாதிரி நெய்யை காய்ச்சி ஊத்தி கிளறது. ஆனா இதுல வந்து நெய் செலவும் கம்மி, அதே சமயம் அந்த டேஸ்டும் ஜாஸ்தி, கொஞ்சம் சூவியா இருக்கும், சூயா இருக்கும், அதாவது கொஞ்சம் லேசா மென்று சாப்பிடற மாதிரி. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு இந்த ஸ்வீட்ல வந்து இந்த ரவா லட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது முதல்ல இந்த ரவா லட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை எப்படி பண்றதுங்கிறது பாக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். சர்க்கரை பொடி மிக்சியில சும்மா பொடி பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது நம்மளோட இஷ்டம். அதுக்கப்புறம் ஒன்னு இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு அரை கப் அளவுக்கு பால். இப்ப இதுதான் தேவை. நம்ம ரவையை வந்து அரைக்க போறதெல்லாம் கிடையாது. ரவையை அரைச்சு பண்றப்போ இந்த ரவா லட்டு வாயில போட்டுன்னா ஒரு மாதிரி கரையும், இது வந்து கொஞ்சம் மென்று சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஏன்னா அந்த ரவையோட ஃபார்ம் அப்படியே இருக்கும், ஆனா அது மென்று சாப்பிடுற மாதிரி இருக்கும். நல்லா எதுகி உருண்டை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா ஒரு வீட்டுல ரொம்ப ஈஸியா டக்குன்னு நினைச்ச மாதிரி தான் நீங்க பண்ணி கொடுத்துடலாம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஒருத்தருக்கு அனுப்புறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு உருண்டை அதுல அழகா வச்சு கூட ரெண்டு அதாவது பலகாரம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பாக்குறதுக்கும். அதே சமயம் இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா, இந்த ரவா லட்டு வந்து மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள நீங்க எடுத்துடணும். ஏன்னா தேங்காயும் ஃப்ரெஷ்ஷா போடுறோம், பால் போடுறோம், அதனால ரொம்ப நாளைக்குலாம் நீங்க வைக்க முடியாது. சோ கொஞ்ச நாள் ஒரு வாரங்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை தாண்டும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 6 நாள் 7 நாள் 8 நாள் தாண்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த வாசனை மாற ஆரம்பிக்கும். அதனால மேக்சிமம் நீங்க கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வாரம் அந்த மாதிரிதான் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பட் இது வந்து அந்த ஒரு வாரம் கழிச்சு நீங்க திரும்ப புதுசா கூட டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுத்து போட்டிருக்கேன், நான் போட்டுட்டேன். இதுல நெய், அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்கு இல்லையா, இதுக்கு நெய் ரொம்ப செலவாகிறது, அந்த நெய் போட்டுக்கலாம். இல்ல அதுலயே ரவையை போட்டுடணும். அந்த ரவை போடுறதுக்கு முன்னாடி இதுல முந்திரி, இந்த முந்திரிய லேசா அந்த நெய்யிலே வச்சுக்கலாம். தனியா வறுத்து எடுக்கணும் அவசியம் கிடையாது, இதுலயே லேசா வறுத்து எடுத்துடலாம். முந்திரி நல்லா செவக்கணுங்கிறது கிடையாதுங்க, அந்த முந்திரி வாசனை வரணும். லேசா நம்ம தீயை கொஞ்சம் நிதானமா வச்சுட்டு வருங்க. இப்போ இதுல ரவையை போட்டீங்கன்னா சரியா இருக்கும். கூடவே தேங்காவும் போட்டு ஒரு வறு. ரவை, தேங்காய், முந்திரி மூணுமே நான் வந்து ஒன்னா வறுக்கிறேன். இது ரொம்ப நேரம் மாறி வறுபடணும் அப்படிங்கறது தேவை கிடையாது. லேசா வந்து உங்களுக்கு அந்த வாசனை வர மாதிரி வறுபட்டாலே தாராளமா போதும். பைண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அந்த பால் தான். பாலை போடும்போது அந்த பாலை தெளிச்சு தெளிச்சு நம்ம குடிக்கிற போது அது அப்படியே பைண்ட் ஆகி இந்த நெய்யோட தன்மை ரவையோட தன்மை அதை இறுக்கி வச்சுக்கும். இப்போ இது வறுபட்டுருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பாத்திரத்திலேயே நான் வந்து இந்த பாலை ஊத்திடுறேன். இது சூடு ஏறட்டும். இதுக்கு இடையில இதில் நம்ம வந்து சக்கரை பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது ஏலக்காய். ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு, பால் சூடு வந்தாச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாலை. இது நான் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால், அதனால லேசா சூடு பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். இப்போ இதுல அந்த சூடா இருக்க பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா ஊத்துங்க. மொத்தமா ஊத்த வேண்டாம், கொஞ்சமா ஊத்துங்க. அந்த சக்கரை கரைஞ்சு அதோட சேர்ற அளவுக்கு தான் நமக்கு பால் வேணும். பத்தலைன்னா திரும்ப கூட ஒன்று ஊத்திக்கலாம். இழகுது பாருங்க சக்கரை. எனக்கு அவ்வளவு பாலும் செலவாகல, பால் மீதி வச்சிருக்கேன் நான். இதை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கொஞ்சம் சூடு ஆறினோடனே நான் இப்ப செஞ்சு காமிக்கிறதுனால நான் நேரடியா கையோட உங்களுக்கு அந்த பாலை ஊத்தி காமிக்கிறேன். இதுவே நீங்க வீட்டுல பண்றதா இருந்தால்
அதை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சு வச்சிருங்க. அப்புறம் பாலை சூடு பண்ணி ஊத்திட்டு நம்ம போடும்போது அந்த பால் சூடு கை பொறுக்கும், அது ஈஸியா நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியும். நம்ம வந்து நேரடியா இப்ப நம்ம காமிக்கிறதுனால உடனே வறுத்து உடனே பாலை சூடு பண்ணி ஊத்துறேன். இது கொஞ்சம் சூடு தாழ்ந்தவுடன் தான் நான் குடிப்பேன். அதே நீங்க வறுத்து மாதிரி காலையில வச்சுட்டீங்கன்னா கூட மத்தியானமா பால் எப்ப டைம் கிடைக்குது அப்ப பால் சூடு பண்ணி அதை ஊத்தி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம குடிக்க ரெடி ஆயிடுச்சு, நம்ம புடிச்சு வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஆறு இருக்கு. இது ஆறுறது இனிமே நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இது அழகா நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்க. இது பார்க்க கொஞ்சம் தளதளப்பா இருக்க மாதிரி இருக்கும், நேரம் ஆக 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 இறுகிட்டு கரெக்டா செட் ஆயிடும். இந்த பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா செட் ஆயிருக்கு பாருங்க. இந்த ரவையோட ஃபுல் ஃபார்ம் அதுல இருக்கும், அந்த உரு தெரியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உரு தெரியும். அது நல்லா இருக்கும். அது என்னன்னா புட்டு வாயில போட்டு அப்படியே கரைஞ்சி ஓடி போயிடாம நல்ல மென்னு சாப்பிடுற மாதிரி. உட்காந்து ஒரு புக்கு படிக்கிறோம், எதாவது தைக்கிறதுக்கு உட்காடுறோம், ஏதாவது வேலை தான் வேலை பார்க்கறோம், வாயில புட்டு பார்த்து நம்ம அடுத்து மென்னுட்டே பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அல்லாத சுகம் தான். அதனால அதுவும் பண்ணலாம். சோ இப்ப நம்ம வந்து நான் கிடக்கிட உருண்டை ஈஸியான வேலைங்க செஞ்சு போய் வைக்கிறது டக்குன்னு சில சுலபமா வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம எந்த இதுக்கும் தேட வேண்டாம், நல்லா இருக்கும், டேஸ்டும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்தியானதும் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தை பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் அவங்க அவ்வளவு அழகா ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இது தீபாவளிக்கான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே இது பாரம்பரியமான ரவா லட்டு ரொம்பவே பிடிக்கும். நான் குடிச்சிட்டே இருக்கேன், நீங்களும் கடகடன் போய் அந்த ரவா லட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. தீபாவளியும் நல்ல ஜம்முன்னு இதே மாதிரி சந்தோஷமா எல்லாரும் குடும்பத்தோட கொண்டாடுங்க. மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட ரேவதி சண்முகம் கவிஞர் பற்றி சமையல் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.